சின்னம்மாவர்களை முகத்தை பார்க்க கூட அவரால் முடியாம அதான் தொடை நடுங்கி அவர் வந்து ஓரக்காலில் போய் ஒளிஞ்சதாக சொல்றாங்க. அந்த சின்னம்மாவை நேரில் பார்க்கறது அவருக்கு தைரியம் இல்லாமல் போயிடுச்சாங்க. இப்பவும் சொல்றேன், திரு ஜெயக்குமார் அவர்கள் திமுகவுடைய கைக்குலியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஊழல் பிரச்சனை எல்லாம் ஊழல் பண்ணி அப்படி அப்படியே ரெக்கார்டு கரெக்டாக இருக்கு. இனி சாலி என்ன செய்ய போறாரு? நான் உடனே கேஸில் உடனே ஐயா உங்ககிட்ட வந்துடுறேன். இப்படி தான் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் திமுக போயிட்டு இருக்கு. அப்படி போயிடணும், நாங்கள் தொண்டர்களை பாதுகாத்துக்குருவாங்க. சின்னம்மா அதை ஒரு எடப்பாடி பழனிசாமியோட குழந்தை, இவர் வெள்ள வைத்தவர், இவர் டி வைத்தவர், இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அந்த தகுதியை உருவாக்கியது தேக தலைவி சின்னம்மா. ஏன்னா அந்த கூட்டத்துக்குள்ள கார் டிரைவர் ஓடி போயிட்டான், அடிச்சு கொல்ல போறாங்க ஒன்று ஓடி போயிட்டான், கார் எடுத்துட்டு வந்து அம்மாவை காப்பாற்றி வெளியில் கொண்டு போனோம். அந்த டைத்துல திவாகரன் அவர்கள் அந்த வண்டி எடுத்துட்டு வந்து அம்மா உள்ள ஏற்றி கொண்டு போறாங்க. இல்லை இல்லை, அதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா அவங்க ஆகும்போது பாஜக கூட்டணி கிடையாது, பாமக கூட்டணி கிடையாது, தேமுதிகவும் கூட்டணி கிடையாது. கூடிய விரைவில் கட்சி அலுவலகம் செல்வார் எங்கள் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள். தொண்டர்கள் அரவணைப்பை ஏற்று என்ன நடக்கிறான் பார்ப்போம். தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வந்த பிறகே வந்து அவங்க அரசியலில் ஈடுபடுவாங்களா மாட்டாங்களாங்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதிமுக கட்சிக்குள்ளே அவங்க வந்து இணைவதற்கான ஒரு விஷயங்கள்லாமும் வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. நேற்று வந்து அதிமுகவின் மூத்த நிர்வாகியான மதுசூதனன் அவர்களை பார்ப்பதற்காக சசிகலா அவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருக்காங்க. இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக மாறியிருக்கு. அதை பற்றி பேசுவதற்காக நம்முடன் சசிகலா ஆதரவாளரான தேனி கர்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நேற்று வந்து மதுசூதனன் அவர்களை பார்ப்பதற்காக வந்து சசிகலா அவர்கள் வந்திருக்காங்க. அதே நேரத்தில் தான் எடப்பாடி அவர்களும் அங்கே இருந்தாங்க. இந்த விஷயம் வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது? திட்டமிட்டே வந்து முன்னாடியே எடப்பாடி அவர்கள் வருவாருன்னு தெரிஞ்சே வந்து போனாங்களா, இல்லைன்னா அது ஒரு எதேர்ச்சியாக அமைஞ்ச ஒரு விஷயமா சார்? இல்லை, சின்னமா அவர்களை பொறுத்தளவுக்கு திரு மதுசூதனன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலே அந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய நிர்வாகியாக வந்து இருந்தவர், தொடர்ந்து அம்மா காலத்தில் அவைத்தலைவராக இருந்தவர். அந்த கட்சி ரீசனில் ஒரு மூத்த நிர்வாகி உடல்நிலை மோசமாக மருத்துவமனையில் இருக்கிறபோது அதை வந்து ஒரு பொதுச்செயலாளர், அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர்ன்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய எங்கள் சின்னம்மா அவர்கள் அவைத்தலைவரை பார்க்க போயிருக்கிறாங்க. அதுதான் நாங்கள் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா காரில் கொடி கட்டி முறையாக போயிருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் வர்றாங்க அதுக்காக வேண்டி நம்ம போகணும்னா கிடையவே கிடையாது. மதுசூதன் அவர்கள் வந்து கட்சிக்கு ரொம்ப உழைத்தவர், ரொம்ப உழைத்தவர் அவர். அவருடைய வரலாறு நிறைய இருக்குது. ஆகவே அவர் வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்க அந்த செய்தி அறிஞ்சு தான் போயிருக்கிறாங்க. பெருசாக ஒன்றும் அவங்க வந்து கூட்டத்தை குட்டியெல்லாம் போகலை, அவங்க திட்டமே இடலை, போய் மருத்துவமனை பார்த்துட்டு வரணும்னு போயிருக்காங்க. போகும்போது அங்கே எடப்பாடி அவர்கள் இருந்ததாகவும், நான் இல்லை நான் இன்றைக்கி தான் சென்னைக்கு வந்திருக்கிறேன், அவர் சின்னம்மாவை பார்த்துட்டு அவர் ஒரு ஓடி மறைஞ்சதாகவும் தான் தகவல் வருது. அதனால் சின்னம்மா அவங்க வந்து மதுசூதன் அவர்களை ஏன் பார்க்க போயிருக்காங்கன்னு ஒரு பொதுச்சாளர்ன்ற முறையில் பார்க்க போயிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு எடப்பாடி வந்திருக்கிறாரு, வந்து நேருக்கு நேர் வந்து சின்னம்மா அவர்களை முகத்தை பார்க்கக்கூட அவரால் முடியாமல் அதான் தொடை நடுங்கி அவர் வந்து ஓரக்காலில் போய் ஒளிஞ்சதாக சொல்கிறாங்க. அந்த சின்னம்மாவை நேரில் பார்க்கறது அவருக்கு தைரியம் இல்லாமல் போயிடுச்சாங்க. அதுதான் நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அவர் நல்ல விஷயம் தானே. ஒரு மூத்த நிர்வாகி வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது அதை பார்க்காம இருக்குது, அதை கண்டுக்கிறாமல் இருக்குது, அது தவறு இல்லையா? ஆகவே முறைப்படி அவங்க ஒரு பொதுச்செயலராக போய் அவைத்தலைவராக பார்த்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா சசிகலா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய அதிமுக குடும்பத்தின் சகோதரர் அப்படின்னு சொல்லி மதுசூதனன் அவர்களை பற்றி பேசுகிறாங்க. அவங்க எந்த அடிப்படையில் இப்போ வந்து அவங்க அதிமுகக்குள்ளேயே இல்லை, பொதுச்செயலாளர்ன்றது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயமாகவும் இல்லை அப்படின் போது அவங்க வந்து இப்படி சொல்கிறத எப்படி பார்க்குறது? இல்லை, எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்களை பொறுத்தளவுக்கு ஒரு பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுப்பது முறையாக தான் தேர்ந்தெடுத்தாங்க. சின்னம்மா அவர்களை முறையாக தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஒட்டு மொத்த கிளைக்கழக செயலாளர் வந்து அந்த அப்டேட்டில் கையெழுத்து போட்டுருக்காங்க, சின்னம்மா தான் வந்து பொதுச்செயலாளர் வேணும். அந்த பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்த பிறகு சிறகி போயிடுறாங்க. மறுபடி வரங்குள்ளே இந்த 4 வருஷத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த கட்சிக்குள்ளே நடந்துருச்சு. என்ன நடந்தாலும் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் அவங்க தான். ஆகவே அந்த கட்சியினுடைய அந்த அவைத்தலைவர் அவர் அவர்களை வந்து அதிமுக குடும்பத்தினுடைய எங்களுடைய சகோதரன் சொல்கிறது, இதில் இதில் வேறு என்ன மாற்றம் இருக்குது? இதில் எப்படி இதில் என்ன தவறு இருக்குன்னு சொல்ல வரேன் நான். அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த நிகழ்வு நடக்குது, சசிகலா அவர்கள் வந்து மருத்துவமனையில் பார்த்துட்டு வந்த பிறகு வந்து ஜெயக்குமார் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சமீபத்தில் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சசிகலா அவர்களே வந்துட்டு சொல்றாங்க, இதாவது ஜானகி அம்மா வந்துட்டு பெருந்தன்மையோட வந்துட்டு அவங்க விலகிடுறாங்க கட்சியில இருந்து, கட்சி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் வந்து அந்த பெருந்தன்மையோட சசிகலா அவர்கள் வந்து விலக கூடாது, அது வந்து அவங்க கிட்ட அந்த பெருந்தன்மை இல்லையாங்கிற மாதிரி அந்த வார்த்தையை பலமுறை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, திரு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய தொகுதியிலே தோத்து போனவர். அவரு
முழுக்க முழுக்க அதிமுக தொண்டர்கள் அவர்கள் மனதை புண்படுத்த வகையில் தொடர்ந்து அவர் வந்து ஒரு 4 ஆண்டுகளாக பேசிட்டு வர்றாரு. இப்பவும் சொல்கிறேன், திரு ஜெயக்குமார் அவர்கள் திமுகவுடைய கைக்குலியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இது போன்ற வார்த்தைகள் கூறுவதெல்லாம் வந்து நாங்கள் பெருசாக ஒன்றும் எடுத்துக்கிறதே கிடையாது. மக்கள் மத்தியில் வந்து அதிமுகவை பொறுத்த அளவுக்கு தலைமை என்பது ஒரு தகுதியான தலைமை தேவைப்படுகிறது. அந்த தலைமை அம்மாவுக்கு அடுத்தபடியாக தியாக தலைவி சின்னம்மா அவர்களைத்தான் பார்க்க முடிகிறது. தொண்டர்களாலும் எங்களை போன்ற நிர்வாகிகளும் பார்க்க முடிகிறது. ஜெயக்குமாரை போன்ற அந்த கருப்பாடுகள் இந்த அதிமுகவை உடைத்து சின்னபண்ணமாக்குவதற்கு ஜெயக்குமாரை போன்றவர்கள், கே பி முனியசாமி போன்றவர்கள் தான் இந்த கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, சின்னம்மா அவர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு இருந்தாங்க. அந்த சூரியனை பார்த்து நாய் குளைச்சா குளைச்சிட்டே யாருக்கும் கேடாயிரு, சூரியனுக்கு ஒன்றும் கேடாக போகிறேன், நாய் தான் டயர்ட் ஆகி போயிடும். அது மாதிரி இவர் என்னைக்கு டயர்ட் ஆகி போகிறோம்னு அது வந்து ஆண்டோடு தான் தெரியும். ஆகவே ஜெயக்குமார் பேசுவதெல்லாம் நாங்கள் பெரிதப்படுத்தவே கிடையாது மேடம், பெரிதப்படுத்தவே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தோம்னா, அந்த தனியார் தொலைக்காட்சிகள் அளித்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒதுக்கி வச்சாங்க, நீங்கள் தான் திருப்பி வந்தீங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து பல ஆண்டுகளாகவே இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி கேட்டு அவங்க விளக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பேசிக்கிட்டோம், நாங்கள் என்னை விளக்குன அடுத்த நாளே வந்து அம்மா எனக்கு ஃபோன் கொடுத்தாங்க, நாங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அக்காவும் நானும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. இதன் உண்மைத்தன்மை என்ன? அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த நல்லா நான் முழுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் ஆட்சி காலகட்டத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொள்கை மறுப்பு செயலராக இருந்தபோது தமிழகம் முழுக்க சுற்றி வரும்பொழுது அன்று அம்மா அவர்களுக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தவர் தான் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள். அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக கூட்டம் கூடுவது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு. இதை அன்றுள்ள நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் ஜீரணிக்க மாட்டாப்புல. இந்த அம்மாவையும் சின்னம்மா அவர்களையும் எப்படி இந்த கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய இடையூறுகள் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நிறைய இடையூறுகள், நிறைய இன்னல்கள், அதே போல் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறாங்க. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன், அன்னைக்கே இதை பண்ணவங்க இப்போ அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறபோது அதை அந்த அம்மா அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அணி இரண்டாக பிரிஞ்சு அதை ஜெயிக்க வச்சு எதிர்கட்சி தலைவி ஆக்கி அதுக்கடுத்து ஆட்சி கொண்டு வந்த அந்த அமர வைத்த அந்த முக்கிய பங்கு கூட சின்னம்மானு எல்லாம் உலகறிஞ்ச விஷயம். அந்த இடத்துல சின்னம்மா ஒதுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு இந்த மூத்த நிர்வாகிகள், அந்த சுயநலம் படைத்த மூத்த அமைச்சர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து அம்மா கிட்ட நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ கட்சி நலன் கருதி நம்ம ஏதாவது இவங்களை கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சு பார்ப்போம், இவங்களுடைய மனநிலை என்ன இருக்குன்னு அவங்கள பேசிக்கிட்டு விலகி நின்றது தான், பேசிக்கிட்டு தான் விலகி நின்றது. சின்னம்மாவை ஒரு காலகட்டத்திலையும் அம்மா ஒதுக்கவே முடியாது. ஒதுக்கிறது என்றைக்கே ஒதுக்கியிருப்போம், 33 வருஷம் சாதாரண விஷயமாங்க. 33 வருஷம் வந்து அந்த போயஸ் கார்டனுக்குள்ள தாயும் மகளமாவும் சகோதரி தங்கை அதாவது அக்காவும் தங்கச்சியுமா வாழ்ந்தவங்க அவங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் தொடர்ந்து வந்து அந்த கோல்மூட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது சரி இவர்களுடைய மனநிலை என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு இவங்களா பேசிக்கிட்டு தான் வெளியில் வந்து இருந்தாங்க ஒழிசிய. அப்புறம் அதுதான் சின்னம்மா சொல்றாங்க, நாங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் எப்பயுமே. அது இதே மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் நடந்துச்சு, அம்மாவை என்னையும் கட்சியை விட்டு புறந்தொள்ளிடணும் அப்படின்னு மூத்த நிர்வாகிகள் செஞ்சதை அது அம்மாவே சொல்லியிருக்காங்க, சின்னமாக சொல்லியிருக்காங்க. அது நடந்த விஷயங்கள், அது உண்மை அதுதான். இப்போ நிர்வாகிகள் இந்த இப்போ பாருங்கள், நீங்கள் எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இவர்கள் எல்லாமே வந்து நம்ம 4 வருஷம் ஃப்ரீ ஆகிட்டோம், நம்ம அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டோம், இனிமேல் வந்து நம்ம போய் அந்த இடத்துல போய் நிற்கிறதா, அந்த குற்ற உணர்வு தான் அவங்களை தடுக்கிறது வச்சு எல்லாம் நல்ல மனிதர்கள் தான். அந்த குற்ற உணர்வு அவங்க பேசின பேச்சு அதெல்லாம் மறுபடியும் நினைச்சு பார்ப்பாங்களே, பதவி எப்படி நம்ம வாங்கணும், எந்த மாதிரி சூழ்நிலையில் பதவியை பரிந்துரை பண்ணிட்டு போனாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து அதெல்லாம் தாண்டி நான் வேணா சிறைக்கு போறேன், நீங்க முதலமைச்சரா இருங்க, அம்மாவின் ஆட்சி கொண்டு வாங்க, இந்த ஆட்சியை முறையா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இன்னைக்கு அப்போலோ மருத்துவமனையோட முகம் காமிக்க மாட்டாலும் போய் ஒளிகிறாரு யாரு, எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் மக்கள் ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே இதுக்கு முன்னாடி நடந்ததும் உண்மைதான், இப்பவும் சின்னம் அந்த கட்சிக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு சில கருப்பாடுகள் வேலை பார்க்குது. அதெல்லாம் முறியடிப்பது யார், தொண்டர்கள். அதிமுகவினுடைய ஆணிவர், அதிமுகவினுடைய பழம் தொண்டர்கள் தான். தொண்டர்கள் சின்னம்மா பக்கம் இருக்கிறாங்க. எந்த நிர்வாகிக்கு சின்னம்மா பிடிக்கலையோ அவரா கலந்து போயிடுவாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. கட்சி கண்டிப்பாக கட்சியை கையில் எடுப்பாங்க, தொண்டர்களை காப்பாற்றுவாங்க, இதில் எந்த மாற்றம் இல்லை. எல்லாரையும் மன்னித்து ஏற்றுங்கிருவாங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. பழிவாங்கினுடைய இது வரைக்கும் நான் பேசியிருப்பேன் மேடம், எடப்பாடி அவர்களை விமர்சனம் பண்ணியிருப்பேன், ஓபிஎஸ் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், அத்தனை அமைச்சர் விமர்சனம் பண்ணி இதுவரைக்கும் சின்னமாக யாராவது இவர் தப்பு பண்ணிட்டாரு அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு குறிப்பிட்டு யாரும் விமர்சனம் பண்ணல. அதுதான் ஒரு தலைமையோட அந்த பண்பு, அது இவங்களுக்கு கிடையாது.
இதுவரைக்கும் சின்னம்மா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அவங்களாம் எப்படி நிம்மதியா தூங்குறாங்க, இவ்வளவு மிகப்பெரிய ஒரு துரோகம் நடந்திருக்கு, வெளியே வந்து கூட யாரும் பேச மாட்டாங்க, வெளியே வந்த பிறகு கூட விமர்சனம் பண்றாங்க. அதை நினைக்கிற போது எங்களுக்கு தூக்கம் வரல. ஆனா சின்னம்மா இதெல்லாம் தாங்கிட்டு எல்லாம் ஒற்றுமையா இருப்போம், அம்மாவை என்னாச்சும் கொண்டு வருவோம். எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா கிடையாது, எம்ஜிஆருக்கும் பிள்ளை குட்டி கிடையாது, அம்மாவுக்கும் பிள்ளை குட்டி கிடையாது, எனக்கும் பிள்ளை குட்டி கிடையாது. நான் அதிமுக தொண்டர்களுக்காக நான் வாழ்றேன், மறுபடியும் அம்மாவை என்னாச்சும் கொண்டு வரணும், எனக்கு எந்த ஒரு சுயநலம் கிடையாதுன்னு சொல்ற போது இவர்கள்லாம் மனம் திருந்தி வந்து தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய தலைமை ஏற்று அதிமுகவை மறுபடியும் ஒரு மாபெரும் இயக்கமாக கொண்டு வரணும், அதுதான் தொண்டர்களோட விருப்பம். அதை எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இனிமேலாவது மனம் திருந்தி தியாக தலைவி சின்னம்மா அவர்களோட ஆசி பெற்று கட்சியை ஒற்றுமைப்படுத்தினா தொண்டர்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்து இந்த 5 வருஷம் கழிச்சாது அம்மாவின் ஆட்சி கொண்டு வரலாம். இல்லைனா நான் என்ன, இவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஊழல் பிரச்சனை இல்லை, ஊழல் பண்ணி அப்படி அப்படியே ரெக்கார்டு கரெக்டாக இருக்கு. இன்னைக்கு சாலி என்ன செய்ய போறாரு, நான் உன கேஸில் உடனே ஐயா உங்ககிட்ட வந்துருக்கேன், இப்படி தான் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் திமுக போயிட்டு இருக்கு, அப்படி போயிடணும், நாங்கள் தொண்டர்களை பாதுகாத்துக்குருவாங்க சின்னமாவங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா எடப்பாடி ஓபிஎஸ் இது இருவரும் வச்சு பார்க்கும்போது தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி சசிகலா மேல ஒரு அதிருப்தியை வந்து காமிச்சிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அமைதியா தான் இருக்காரு. இதுக்கு நடுவில் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து சசிகலா அவர்களோட ஓபிஎஸ் அவர்களை பேசிட்டு தான் இருக்காரு, அவங்க ரெண்டு பேரும் ஒரு இணக்கமான சூழல்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் அடிபடுது. அது வந்து உண்மையா? கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியும் உருவாக்கியது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தான், ஓபிஎஸ் அவர்களை உருவாக்கியதும் தியாக தலைவி சின்னம்மா தான், அதில் அந்த மறுத்து பேச முடியாது. ஏன்னா அவருடைய இவருடைய குலத்தொழில் என்ன, அதாவது எடப்பாடி பழனிசாமியோட குலத்தில் இவர் வெள்ளை வைத்தவர், இவர் டீ வைத்தவர், இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அந்த தகுதியை உருவாக்கியது தியாக தலைவி சின்னம்மா. இதை மனசில் அவங்களாம் மறுக்க முடியாது, உறக்க வராது, தூக்க வராது. இப்போ அவங்க தெரியாது வேலைக்காரங்க உதவியாளர்னு சொல்கிறோமே எப்படின்னு அவங்களுக்கு நம் மீடியா முன்னாடி வேண்டாம் பேசலாம், வீட்டில் போய் தலகாணி தலை வச்சு தூங்குற போது தூக்கமே வராது. ஆகவே ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய அவர்களோடு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லாமே அந்த தென் மாவட்டத்தில் அவருக்கு குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு நீங்கள் சின்னம்மா பக்கம் போங்க இல்லாட்டி நாங்கள் கட்சியை விட்டு திமுகவுக்கு போயிடும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டாங்க. அதனால் சின்னம்மாவோடு தொடர்பு இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். எடப்பாடி அவர்களும் மனம் திருந்தி சின்னம்மா அவர்களை பார்த்து ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் நீடிச்சிட்டு போங்க, கட்சியை வழிநடத்த தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தான் முடியும், அதை உணர்ந்து நீங்கள் எல்லாம் வரணும் தான் நாங்கள் இன்னும் எங்களுடைய ஆசை. ஏன்னா மறுபடியும் சின்னம்மாவுக்கும் இந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்னு நாலு முன்னாள் அமைச்சர்கள் பேச விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா மக்கள் மத்தியில் மறுபடியும் மிகப்பெரிய அவப்பெயரை பெறப்போகிறார் இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கூடியவரையில் சிறையும் செல்ல போகிறார், அதில் எந்த மாற்றம் இல்லை. இவர்கள் பண்ண ஊழல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் ஸ்டாலின் அவர்கள். அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, எல்லார் மேலேயும் ஊழல் பட்டியல் நான் வச்சிருக்கிறேன், அங்கே கொடுத்துருக்கேன், கவர்னர் கொடுத்துருக்கேன்னு சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்து முத நாளே வந்து எஸ்பி வேலுமணியை தூக்க போறேன்னாரு, இப்போ வந்து அந்த விசாரணை ஆரம்பிக்க போகிறாங்களாம். இப்படி இவர்களெல்லாம் காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றணும்னா சின்னம்மா வந்து கட்சியை பொறுப்பேற்றா தான், இல்லாட்டி கட்சியை என்னைக்கும் அடமானம் வச்சுட்டாங்க பாஜகவோடு, நல்லா அது ஒன்றும் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இவர்கள் தலைமை இயக்க தொண்டர்கள் விருப்பம் இல்லாததான் சொல்ல வர, அது கண்டிப்பா சின்னம்மா அவர்கள் அதை காப்பாற்றுவோம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க எடப்பாடி அவர்கள் வந்துட்டு சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த வாய்ப்புக்காக தான் வந்து சசிகலா அவர்கள் காத்திருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல, சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 4 வருஷத்துல அம்மாவின் ஆட்சி நடத்தலையவங்க, எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய ஆட்சி தான் நடத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பாஜகவுடைய இங்குள்ள நிர்வாகிகள் அவங்க பொறுப்பு தலைப்புக்கு என்னென்ன இடத்துல ஊழல் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆகவே அது வந்து திமுக குற்றஞ்சாட்டுது, அது அவங்க தப்பு பண்ணிட்டு தான் தண்டனை ஆயத்தாகணும். அதுக்காக வேண்டி வந்து இந்த கட்சி ஏங்கன்றதா இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட முடியாது, அதுதான் சொல்ல வரேன். அதே மாதிரி இப்ப வந்து தனியார் தொலைக்காட்சி கழித்த பேட்டிக்கு முன் பின் அப்படின்னு ரெண்டு விஷயங்களே எடுத்துக்கலாம். அவங்க ஏன்னா பேட்டிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இவங்களை சசிகலா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு வீட்டுல வந்து வேலை செய்யும் இடத்துலதான் இருந்தாங்க அப்படிலாம் ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா வந்து சசிகலா அவர்களை பேசும்போது என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு அதை நீங்க சொன்னா அக்கா தங்கை போனோம், நாங்க என்னுடைய பிறந்த நாள்லாம் வந்து அவங்க ரொம்ப உற்சாகமா கொண்டாடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நிறைய பகிர்ந்தாங்க. இந்த சூழல்ல இதை பகிர்ந்தது வந்துட்டு கட்சியை பிடிப்பதற்கான ஒரு மூவா அவங்க பண்ணாங்களா, இல்லைன்னா இந்த பேட்டியை இப்ப கொடுப்பதற்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா? இல்ல, தொண்டர்களுடைய தொடர்ந்து தொண்டர்களுடைய கடிதம் தான் போன்ல பேச வச்சது. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2000-3000 கடிதங்கள் அவங்களுக்கு வருது. அதே போல தொண்டர்கள் இப்பயும் போய் பாருங்க, அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு 1000-கணக்கான தொண்டர்கள் அங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் அதிமுக தொண்டர்கள் தான் போய் அம்மா வாங்க கட்சியை காப்பாற்றுங்க வெளியேறி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன குறை, அவங்க வாழ்கிறதுக்கு எல்லாமே இருக்குது.
அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க, அவங்களாம் டாக்டர் குடும்பம், ரோட்டில் தெரிஞ்ச ஆளுகள்லாம் கிடையாது. நிறைய பேர் டீ வித்தவங்க, வெள்ள வித்தவங்க இன்றைக்கி முதலமைச்சர் ஆகும்போது அவங்க அந்த காலத்தில் அரச குடும்பம் மாதிரி அவங்க வாழ்ந்தவங்க. அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் திருமணமே முடிச்சு வச்சுருக்காருன்னு அவங்க வாயிலே சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்குது? இப்படி ஒதுங்கி கூட போயிடலாம். ஆனால் தொண்டர்கள் இந்த கட்சி, அம்மா அம்மா சொல்லியிருக்காங்க, நான் இறந்தப்பறம் 100 ஆண்டு இந்த கட்சி நீடிக்கணும், உடஞ்சு போயிடக்கூடாது, ஒரு ஜாதிவாத இயக்கமாக மாறிடக்கூடாது, ஒரு மதவாத இயக்கமாக மாறிடக்கூடாது. இது திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கம் முறையான அந்த கொள்கையை பின்பற்றி போகணும் அப்படின்னா இவங்களால முடியாதுன்னு தொண்டர்கள் எல்லாமே வெளியேறி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னம்மா அவர்கள் தான் இதை கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடியும்னு எல்லா விஷயத்துக்கும் தெரியுது. அதுக்கு இதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லியிருக்காங்க, எப்படி சின்னம்மாவுக்கும் அம்மா அவர்களுக்கும் எப்படி வந்து உறவு ஏற்பட்டுச்சு, எதனால் எதெல்லாம் விளக்கியிருப்பாங்க. நான் சொல்ல தேவையில்லை. ஒரே ஒரு வீடியோ கேமரா அவங்க வந்து டூர் போன இடத்துல விளையாட்டாக வாங்கி வந்தது, அதை வச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. எம்ஜிஆருடைய நாலேஜ், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நாலேஜோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. அது எம்ஜிஆரோட நெருக்கமாகவும் இருக்கிறாங்க சின்னம்மா அவங்க. நிறைய பேர் சொன்ன எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொன்னாங்களா இல்லையான்னு கேட்கும் போது அதை சொல்லியிருக்கிறாங்க அவங்க. எம்ஜிஆர் அவர்கள் யார் என்ன சொன்னாலும் அதை ஒத்து கவனிச்சு அதில் நல்லது இருக்க கெட்டதுன்னு பார்க்கக்கூடியவர் தான் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ அதை எல்லாம் உண்மையை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதிமுகவுக்கும் சின்னம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்கள் முழுசாக பார்த்துக்கலாம். முழுக்க முழுக்க இந்த அதிமுகவை வழிநடத்தக்கூடிய அனைத்து தகுதிகளும் தியாகத்தலை சின்னம்மா அவங்களுக்கு இருக்குன்றத இந்த தனியார் தொலைக்காட்சியில் முழு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் பாருங்கள், ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு தலைமை எப்படி பேசணும் அப்படி பேசியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசிடுவாரா இல்லை ஓபிஎஸ் இப்படி பேசிடுவாரா? இதுவரைக்கும் இவருக்கு பண்ண சித்திரவதையும் இவருக்கு பண்ண அசிங்கத்தையும் கண்டுக்கிறாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து கட்சியை நம்ம வழி நடத்தணும் அப்படி தான் சொல்கிறாங்க. இதுதாங்க தலைமை, இதை புரிஞ்சுக்கணும் இவங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா டிடிவி தினகரன் வந்து அமமுக தொடங்கியது வந்து சசிகலா அவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருந்துட்டு இருக்கு. இப்ப வந்து அவர்கள் இருவருக்குமான உறவு எப்படி இருக்கு? சசிகலா அவர்கள் டிடிவியை வந்துட்டு இப்போ இந்த எந்த ஒரு பேச்சுமே அவரை பத்தி பேசுறது இல்லை, அதே மாதிரி டிடிவி அவர்களும் சசிகலா பத்தி பேசுவது இல்லை. அவங்க இரண்டு பேரும் வந்து ஒரு எதிரிகள் மாதிரியான சூழலை இப்ப இருக்கிறதா வந்து ஒரு சிலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இவங்க இரண்டு பேருக்குமான பிரச்சனையை எப்படி பாக்குறது? இல்ல இல்ல, பிரச்சனைன்னு நம்மளா உருவாக்க கூடாது, பிரச்சனையே கிடையாது. சின்னம்மா அவங்க சிறையில் இருக்கிற போது இவங்களா கூடி வந்து சின்னம்மாவை நீக்கிறாங்க, டிடிவி தினகரன் அவர்களை நீக்கிறாங்க, கட்சிக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளை பாதுகாக்கிறதுக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. அதே போல் எங்களையா திவாகரன் கூட ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அதிமுக நிர்வாகிகள் வேண்டாம், கட்சி மாறி மாறி போயிட்டுருப்பானுவ, ஏன்னா அவங்க சுயநலவாதிக சம்பாதிக்கணும் அப்படின்னு கட்சி மாறி மாறி போயிட்டுருப்பாங்க. தொண்டர்கள் இதுவரைக்கும் கட்சி மாறி போன சரித்திரமே கிடையாது. அப்போ எங்களுக்கு என்ன குறியுன்னா தொண்டர்களை பாதுகாக்கணும். அதுக்காகத்தான் தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஏன்னா 4 வருஷம் அப்படியே விட்டமக்கு சுத்தமாக எல்லாம் கட்சி காலியாக போயிடும். அதே அந்த நலன் கருதி தான் எங்களையா திவாகரன் அவர்களும் ஒரு கட்சி அண்ணாதிரோட கழகம்னு ஆரம்பித்தாங்க. இப்போ சின்னம்மா பொதுச் செயலாளர் வெளியே வந்துட்டாங்க, அவங்க கட்சியில் செயல்பட போகிறாங்க. இனி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அண்ணாதிரோட கழகமும் கிடையாது. ஒட்டுமொத்த அதிமுகவின் தலைவி யாருன்னா தியாக தலைவி சின்னம்மா. ஆகவே யாருக்கு யாருக்கும் பிரச்சனையே கிடையாது. இவங்களாம் ஒரு பொய்யான வதந்தியை வெளியேற்றுறாங்களோடசிய இது தவறான ஒரு கருத்து. அந்த 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 பேட்டியிலே, அந்த தனியார் தொலைக்காட்சி பேட்டியிலே தினகரன் அவர்களை ரெண்டு முறை குறிப்பிட்டிருப்பாங்க, எங்கள் ஐயா திவாகரனையும் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த காலத்திலிருந்து இவர் இருவருமே இந்த கட்சிக்காக பாடுபட்டவங்க. உண்மையான விஷயம் அது வரலாறு. ஏன்னா அந்த கூட்டத்துக்குள்ள கார் டிரைவர் ஓடி போயிட்டான், அடிச்சு கொல்ல போறாங்க ஓடி போயிட்டான், கார் எடுத்துட்டு வந்து அம்மாவை காப்பாற்றி வெளியில் கொண்டு போனோம். அந்த டைத்துல திவாகரன் அவர்கள் அந்த வண்டி எடுத்துட்டு வந்து அம்மாவை உள்ள ஏற்றி கொண்டு போறாங்க. அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது, எத்தனையோ இன்னல்கள் நடந்திருக்கு. அப்பயில இவங்க இருவருமே கூட இருந்திருக்காங்க, எங்கள் ஐயா திவாகரன் இருந்திருக்கிறாரு, தினகரன் அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து இந்த கட்சிக்கு விரோதமான கிடையாது, அம்மாவுக்கு விரோதமாக கிடையவே கிடையாது. அது இவங்களா ஒன்று உருவாக்குறாங்க. தினகரன் கட்சி ஆரம்பித்தது படி தினகர் எதனால் கட்சி ஆரம்பிச்சு நான் விளக்கம் கொடுக்குறேன். அதிமுக தொண்டர்களுக்கு வேண்டியதை கட்சி ஆரம்பித்தார். தொண்டர்கள் பிரிஞ்சு திமுகவுக்கு போயிடக்கூடாது. இப்போ எல்லாம் சரியாக இருக்கிறாங்க, கட்சி ஒன்று சேரணும்னு எல்லாருமே சரியாக இருக்கிறாங்க. இது தேவையில்லாத வதந்திகளை அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அவசியமே கிடையாதுன்னு சொல்ல வரேன். சமீபத்தில் பார்த்தோன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து சசிகலா அவளுக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் சொல்லிட்டு வந்துட்டு மேலிடத்தில் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அது வரைக்கும் பார்த்தோன்னா சி வி சண்முகம் அவரை தவிர்த்து வேற யாருமே அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றல, கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் சேர்த்து தான் யாருமே நிறைவேற்றல. இதை வந்து எப்படி பார்க்கறது? அதுதான் சொல்ல வர, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்சியும் நம்பி எந்த ஒரு நிர்வாகியும் இனி ஒரு தீர்மானத்தை போட்டு தவறான செயலை செய்யக்கூடாது அப்படின்னு தான் யாருமே தீர்மானம் போடலை. இப்போ இவர் ஆமாம் சி வி சண்முகம் அவர்கள், அவர் எப்படிப்பட்ட இந்த 4 ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சி வி சண்முகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கே பி முனிசாமி எடுத்தாலும் சரி, அதே போல் ஜெயக்குமார், இந்த 3 பேருமே வந்து
அதிமுகவை சின்னாமண்ணமாக்குவதற்கான முழு யுத்திகளை அவங்க கடைபிடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவர் உடனே தீர்மானம் போட்டார். அவரை பதவி கொண்டு வந்ததே சின்னம்மா தான். மாவட்ட செயலர் பதவி கொண்டு வந்தது யாருன்னா தியாக தலைவர் சின்னம்மா. அதுக்கடுத்தபடி அவருக்கு எம்எல்ஏ சீட்டு பரிந்துரை பண்ணி அமைச்சராக்கணும் அவங்க தான். இதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் அந்த போதையிலும் கூட அம்மா அம்மா அம்மான்னு தான் சொல்லுவார். சின்னம்மா கிடையாது எங்கள் அம்மான்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட நபர் அவர் தீர்மானம் போட்டால் மக்கள் ஏற்றுக்குருவாங்களா? எங்கே தீர்மானம் நிறைவேறிச்சு? எல்லா மாவட்டத்திலும் சின்னம்மாவுக்கு ஆதரவாக போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. தனியார் தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி சின்னம்மா அவர்கள் தான் தலைமையாக்க வேண்டும், தனியார் தொலைக்காட்சிக்கு விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு தொண்டர்கள் துணிஞ்சு நிற்கிறாங்க பாருங்கள். ஆகவே இவர்கள் தீர்மானம் போட்டாலும் ஒரு சில பேர் மீடியா வச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும் நடக்க போறதெல்லாம் கிடையாது. கூடிய விரைவில் கட்சி அலுவலகம் செல்வார் எங்கள் தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள். தொண்டர்கள் அரவணைப்பை ஏற்று என்ன நடக்கிறான் பார்ப்போம். நீங்க சொல்ற அந்த கூடிய விரைவில் வந்து எப்ப இருக்கும் சார்? அது சின்னம்மா முடிவு எடுப்பாங்க. தொண்டர்கள் காத்துட்டு இருக்காங்க சின்னம்மா அவர்களை அழைத்து செல்வதற்கு. ஏன்னா தொண்டர்களுடைய ப்ராப்பர்ட்டி தான் கட்சியாளர் ராயப்பட்ட அலுவலகம். எடப்பாடியோட பூரிவ சொத்து கிடையாது, ஓபிஎஸோட பூரிவ சொத்து கிடையாது, தொண்டர்களுடைய சொத்து. தொண்டர்கள் அழைத்து அலுவலகத்துக்கு அழைத்து செல்லுவாங்க யார்? சின்னம்மா அவர்களை. இவங்க பார்க்க தான் போறாங்க. சரி, அப்படி வந்து செல்லும் போது நீங்க சொல்றீங்க சசிகலா அவர்களை பொறுத்த திராவிட கொள்கையை கொண்டவங்க, அவங்க வந்து பாஜகவுக்கு எதிரானவங்க, இப்ப கூட்டணியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அந்த கட்சிக்குள்ள பொதுச் செயலாளராக போவது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? இல்ல, அதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா அவங்க ஆகும்போது பாஜக கூட்டணி கிடையாது, பாமக கூட்டணி கிடையாது, தேமுதிகவும் கூட்டணி கிடையாது. அதிமுக பொதுச்செயலாளர் அம்மா இருக்கும்போது, சின்னமா இருக்கும்போது. அதே மாதிரி நாங்கள் இப்போ நினைக்கிறோம், எங்களுக்கு ஜாதிவாத கூட்டணி தேவையில்லை, மதவாத கூட்டணி தேவையில்லைன்னு சொல்ல வர்றாங்க. பின்பற்றுவாங்க. அம்மா என்ன சொன்னாங்க? இனி வரும் காலகட்டத்தில் நான் இருக்கும் வரை பாஜகவோடும் பாமகவோடும் உறவு வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதைத்தான் கொண்டு வந்து அம்மாவின் கொள்கை, அதைத்தான் பின்பற்றுவாங்க சின்னம்மா அவங்க. சார், இவ்வளோ நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார். நன்றி.